காஞ்சிபுரத்திலிருந்து சிவசுப்பிரமணியம் கேட்டிருக்காரு கேள்வி. சிவபெருமானின் கழுத்தில் பாம்பு சுற்றி இருக்கு, இதுக்கு ஐதீகம் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. சிவன் கழுத்துல பாம்பு இருக்கு, அது குத்துமா குத்தாதான் கேக்குறாங்க. சிவன் கழுத்தில் பாம்பு இருக்கு. நீங்க மும்மூர்த்திகள் பார்த்துருக்கீங்க, மும்மூர்த்திகள சிவனுடைய ரூபம் மட்டும் நீங்க எங்க ஆனா பாருங்க, தியானம் பண்ற மாதிரி அவர் எப்பவுமே கண்ணு மூடிட்டு இருக்கிற பல. தியானத்துக்கு உண்டான தேவதை மெயின் யாருன்னா சிவபெருமான். ஓகேங்களா? சரி, ஒரு தியானம் பண்றாரு அப்படின்னா அவருக்கு என்ன வேணும்னா விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்க மைண்ட் செட் எப்பவுமே கான்சென்ட்ரேஷன் உள்ளாரு. எதை அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்காங்களோ அந்த ஃபோக்கஸ்டு விஷயம் அவருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதை சொல்லக்கூடிய ஒரு தாத்பரியம் தான் இந்த நாகம் அவர் கருத்தில் வச்சிருக்காரு. பாம்பு பார்த்துருக்கீங்களா? மழை வர குழப்பணும்னு இருக்கும். தொட்டு பார்த்துருக்கீங்களா? அது உடம்புல ஊற நடந்ததுன்னா ஒரு மாதிரி ஊறும் அரிக்கும் ஒரு மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாமிட் சென்சேஷன் வரும். அப்போ அந்த பாம்பை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கழுத்தில் வச்சுருக்காரு, ட்ரெஸ்ஸு மேலே எதுவும் போடலை, வெறும் உடம்புல பாம்பு போட்டிருக்காரு. அப்போ பாம்பு என்ன பண்ணும், அப்படியே சுற்றி சுற்றி வர்றது, உடம்பு சும்மா இல்லாமல் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு வெறுப்பு வரும் இல்லையா, அந்த ஒரு சகிப்புத்தன்மையை தாக்கி சில விஷயங்கள் வரும். அதையெல்லாம் விட்டுட்டு அவங்க அந்த கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும், அப்போ தான் அந்த பாம்பு வச்சுக்கிற தகுதி. புரியுதுங்களா? தியானத்துக்கு உச்சகட்டமான விஷயங்கள் எதுன்னா அந்த அதை ஏற்றுக்கக்கூடிய தகுதி. இருக்கிறதுலே மோசம், இருக்கிறதுலே மோசம் பாம்பு தான், சும்மாவே இருக்காது, ஆடிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கு இல்லையா, அது வரணும் அப்படின்னு இன்டைரக்டாக சொல்கிற விதம் தான் சிவன் கழுத்தில் பாம்பு. புரியுதுங்களா? ஆனால் நான் சின்ன வயசில் நான் உண்மையில யோசிச்சு தான் சொன்னேன், அவர் கழுத்தில் பாம்பு இருக்கு, டிப்பு போட்டுச்சுன்னா என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அர்த்தம் புரிஞ்சதுக்கப்புறம் இப்படி ஒரு பாம்பு வச்சுக்கிற அளவுக்கு நம்ம வளருவோமான்னு யோசிச்சிருக்கோம். இதுதான் சிவனுடைய தத்துவம். புரிஞ்சது இல்லைங்களா? சாயிரம்.